வணக்கம். வாஸ்துன்றது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எஸ்பெஷலி வாஸ்து தெரிஞ்சுதான் சில பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு தேனாம்பேட்டில் வந்து ஒரு தேனாம்பேட் தாண்டி அந்த டி நகர் ஜங்ஷனில் வந்து அவங்க பழைய ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. மூன்று முறை அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து, அதாவது எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவரால் எலெக்ஷனை ஜெயிக்கவே முடியல. அவருக்கு ஏதோ மனசில் பட்டது. அவர் வந்து வாஸ்து நம்புறாரா இல்லையா அப்படின்றது வந்து வேற. அவர் வந்து அந்த அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து, இப்போ இருக்கிற கரண்ட் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து அவர் மாற்றிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபார்ச்சூன் வந்து ரிவைவ் ஆகிட்டே இருக்கு. அதனால் நீங்கள் இப்போ வந்து யாராவது வந்து அரசியலுக்கு வராங்க, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சரியான இடத்துல இருந்தாதான் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்டி படைக்க முடியும். அப்படி அவங்க வந்து ஹெட்குவார்ட்டர்ஸே சரியில்லை, வேக வேகமாக பேசுறது, மூச்சு விடாமல் பேசுறது அப்படின்றதெல்லாம் நடக்காது. அலைன்மெண்ட் ஆஃப் த பிளேஸ், க்ஷேத்திரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் டெல்லியை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அதை வந்து கேபிட்டலாக ஆக்கிச்சு. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கலைஞர் வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து கட்டி அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை மாற்றினாங்க. அங்கே போயிட்டு கருணாநிதி தோத்துட்டார், 10 வருஷம் தோத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜிலேயே வந்து அந்த பழைய கட்டிடத்திலே வச்சுட்டு வந்த திரு ஸ்டாலின் அவர்களும் மாற்றலை. அப்படின்னா அவங்க ஏதோ சென்டிமெண்ட்டு பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். அது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது வேற. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையை வந்து ஒரு வி ஷேப்பில் பிரிச்சிங்கன்னா, கருணாநிதி கோபாலபுரத்தில், கருணாநிதி வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோபாலபுரத்தில், அதுக்கு பக்கத்திலே ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருக்குது. அந்த ராதாகிருஷ்ணன் சாலை ரோடு ஒட்டினாப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா அந்த ராதாகிருஷ்ணன் கோபாலபுரம், கருணாநிதி அவருடைய வீடு, கருணாநிதி வீட்டை தாண்டி வந்து ஏடிஎம்கேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், பதவி, அதுக்கு வந்து ஏதோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கலாம், ஆனால் எதுவுமே இருக்காது. அங்கே சும்மா ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வீடு போயஸ் கார்டனில் இருக்குது. அதுக்கு எக்ஸாக்ட் பின்னாடி ஒரு கல் மாதிரி அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூக்கி போட்டிங்கன்னா, இல்லை அதை வந்து கிழிச்சிட்டு போனீங்கன்னா, அங்கே வந்து டிஎம்கேவோட கோட்டை, டிஎம்கேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த லைனை போட்டிங்கன்னா, ராதாகிருஷ்ணன் சாலை ரைட்டில் வந்து ஏடிஎம்கேவோடைய தலைவி ஜெயலலிதா அம்மா, அதே மாதிரி அவங்களுக்கு பின்னாடி வந்து டிஎம்கேவோட கோட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட கோட்டை, அந்த அது பக்கத்தில் வந்து டிஎம்கே தலைவர். இது ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அந்த அதே ரோட்டில் அப்படி அந்த டானா மாதிரி போட்டு வந்தீங்கன்னா காங்கிரஸ், அங்கே காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங் இருக்குது. காங்கிரஸ் தேய்மானமாக இருந்தாலும் அவர்களுக்கு எம்எல்ஏ வருது, அதாவது விஜயகாந்து, திருமாவளவன், அவங்கள விட காங்கிரஸுக்கு வந்து இன்னும் எம்எல்ஏ வந்துட்டுருக்கு. அதனால் இது வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நான் தர வாஸ்து ஹிண்ட்டு, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸை ராதாகிருஷ்ணன் சாலைக்கு மாற்றுங்க, இல்லைன்னா நீங்கள் யாருமே ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி எல்லாத்தையும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக இருக்கிறது வந்து கோயம்பேடு, ஜானகிராமன் காலனி, அவங்க ஒன்றுமே சக்ஸஸே ஆகலை. ரெண்டாவது திருமால் வளவன், அவர் வந்து அசோக் நகரில் இருக்கார், சர்வமங்கலம் காலனியில் இருக்கார்.
அவரும் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டென்ட் எதுவுமே பண்ணல. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க பார்த்தீங்கன்னா பர்கிட் ரோடு டி நகரில் இருந்தாங்க. ஒரு வேளை சிவாஜி பக்கத்து அந்த ஏரியாவில் இருந்திருக்கலாம், பட் அவங்களும் ஒரு பெரிய லெவலில் டென்ட் பண்ணல. பிஜேபி கமலாலயம், அவங்க பார்த்தசாரதிபுரம் டி நகரில் இருந்தாங்க, அவங்களும் ஒன்றும் பெரிய டென்ட் பண்ணல. நாம் தமிழர் கட்சி சீமான், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன போரூர் சிஐடி நகரில் இருக்காங்க, அவங்களும் வந்து ஒன்றுமே பண்ணலை. ஸோ மயிலாப்பூர் சம்மந்தப்பட்ட இடங்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப ரொம்ப ரிச்சான இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோடோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கும். எவ்வளோ பேர் பாஸ்போர்ட் வாங்கிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆனவங்களுடைய லைஃப் அந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட். அதுக்கு அதே ரோடில் போனீங்கன்னா அந்த பாபாலால் ஜுவல்லர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. அங்கே இருந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜும் ரொம்ப ஐகானிக் லேண்ட்மார்க், வுட்லண்ட்ஸ் ஐகானிக் லேண்ட்மார்க். ஸோ அதனால் பொலிட்டிக்கலாக நீங்கள் யாராவது பெரிய லெவலில் டென்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ராதாகிருஷ்ணன் சாலை தேனாம்பேட்டு பக்கத்தில் தான் உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வரணும். ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லாமல் யாருமே ஜெயிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் அது வந்து டோட்டல் வேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதாவது கோட்டைக்கு போகிற ரூட்டுக்கு ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் க்ளோஸாக இருக்கும். அதுக்கு பின்னாடி டிஎம்கே, அதுக்கு பின்னாடி வந்து காங்கிரஸ். இப்போ டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தீங்கனாலும் ஏடிஎம்கே இஸ் அ மச் ஸ்ட்ராங்கர் பார்ட்டி. அதனால் நீங்கள் யாருமே வாஸ்துவை நம்பாமல் இருக்கலாம், உங்கள் கொள்கையை நம்பலாம், உங்கள் பிடிப்பை நம்பலாம், எதை வேணால் நம்பலாம். ஆனால் பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய சுனாமி ஏற்படுத்தணும், பெரிய லெவலில் நீங்கள் வந்து ஒரு பெரிய விக்ட்ரியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நல்ல முகூர்த்தம் பார்த்து கரெக்டாக வாஸ்து பார்த்து அந்த பொலிட்டிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸை அங்கே போடுங்க. அப்போ தான் சக்ஸஸ் ஆவீங்க. என்ன தான் பண்ணாலும் அந்த ஒரு 4-10% தான் வந்து உங்களால் ஓட் ஷேர் வந்து எடுக்க முடியுது. அதுக்கு காரணம் உங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கு இல்லை. எவ்வளோ உழைத்தாலும் இடம் க்ஷேத்திரம் ஆசனம் ஒரு ராஜா வார்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து அண்ணாமலை ஆக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும்னா ராதாகிருஷ்ணன் சாலைக்கு வரணும். இன்ஃபேக்ட் அவங்க ஒரு லீடர் பேரே ராதாகிருஷ்ணன். அலெக்சாண்டர் சொன்ன மாதிரி பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த கதையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் பேசிக்காக அந்த கதையை நான் திருப்பி சொல்கிறேன். அலெக்சாண்டருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தபோது அவருடைய எதிரி நாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஜென்ரல்லாம் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க, அவன் ஏதாவது பாய்சன் பண்ணி சாவடிச்சுருவானோன்ட்டு. அதனால் அவங்க வந்து அலெக்சாண்டரை வந்து கேட்டாங்க, நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. உடனே அவர் அலெக்சாண்டர் வந்து சொன்னார், அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். ஃபிலிப் அப்படின்னா, வர சொல்லு அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட்டு பண்ணி சரியாக போயிடுது. அவர் அதை கேட்டார், எப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு, எங்கள் அப்பா பேர் உள்ளவன் அதனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னா. அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அப்படின்றது ஏதோ பிஜேபிக்கான லக்கி பேர், அன்லஸ் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே மாற்றினால் ஒழிய ஒரு ஜாக்கும் பண்ண முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கேவை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் வாஸ்துபடி கரெக்டு. அந்த ராதாகிருஷ்ணன் தான் தமிழ்நாட்டோட டிஃபைனிங் பாயிண்ட்டே. அதனால் நீங்கள் எல்லோரும் பொலிட்டிக்கலாக சக்ஸஸ் ஆகணுன்னா அந்த பக்கம் மாற்றிண்டு வாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் பொலிட்டிக்கலாக ஏடிஎம்கே டிஎம்கே வந்து டென்ட்டு வேணுன்றா இந்த காலச்சக்கர ஆங்கிள்லேருந்து ஒர்க் பண்ணால் தான் தெரியும். உடனே திரு செல்வி அவர்களே இதை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. அதாவது பிஜேபி அண்ணாமலை வந்து சில புள்ளி மையம் சிஎம் ஆவா அப்படி இப்படின்ட்டு நான் உடனே சொன்னால் அவர் வந்து மேக்ஸிமம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனோடனே உடனே அவரும் அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க.
அதே மாதிரி இந்த பாலாஜி ஹாசனுக்கும் ஒன்னே ஒன்று, ஆவுன்னு பேசுறீங்களே, அப்போ இப்போ ஆஷஸ் நடக்குது, அதை பற்றி ப்ரெடிக் பண்ண வேண்டியதானே, இதை பற்றி ப்ரெடிக் பண்ண, இப்போ டபிள்யூடிசி வந்து ப்ரெடிக் பண்ண வேண்டியதானே, சிஎஸ்கே மேட்சை பற்றி ப்ரெடிக் பண்ண வேண்டியது தானே. ஒன் ஸ்வாலோ டஸ் நாட் மேக் அ சம்மர். அது காரணம் பியூஷ் மனுஷு, உங்களுக்கு தெரிஞ்ச புதிய தலைமுறை மீடியா, அது வந்து மீடியா பயஸ்டு. நான் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்தாலும் இந்த மாதிரி மீடியா ஹவுசஸ்லாம் என்னை கூப்பிட மாட்டாங்க. காரணம் வந்து ஏதோ ஒரு காரணம், அது வந்து குலமாக இருக்கலாம், இல்லை நான் வந்து நல்லா ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஜாலரை அடிக்காமல் இருக்கலாம். அதனால் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றக்கூடியவன் ஆயிரத்தில் ஒருவனாக இருப்பானானால், கோடியில் ஒருவனாக இருப்பானானால், அவனுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்கும். நீங்கள் நம்பர் ஆஃப் செலிப்ரிட்டிஸ் அந்த இடத்த மார்க் பண்ணிங்கன்னா, போட் கிளப்போட அடையாரோட மார்க் பண்ணிங்கன்னா, இட் இஸ் அ பில்லியன் டாலர் பிளேஸ். அந்த இடத்துல தான் பில்லியனர்ஸ், மல்டி மில்லியனர்ஸ் அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இன்க்ளூடிங் கமலஹாசன், இன்க்ளூடிங் அவங்கெல்லாம் இருந்த இடம் அதுதான். அதனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் வந்து பிராமண சங்கம் அமைக்கலாம், அதை அமைக்கலாம், இதை அமைக்கலாம், எதாக இருந்தாலும் க்ஷேத்திர அலைன்மெண்ட் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அதனால் இதை வாஸ்துபடி எக்ஸாக்டாக சொல்லியிருக்கேன், இந்த மேப்லையும் போட்டு காமிப்பாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்து நிறையா பேர் வந்து அஸ்ட்ராலஜி வந்து இப்போ ஒன்றும் இல்லாத இது அப்படி இப்படின்னு பேசுறதுக்கும் இதுதான் மெயின் காரணம். அஸ்ட்ராலஜியில் பேட்டர்ன் ரீடிங், எக்ஸாக்ட் பேட்டர்ன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்த தமிழ்நாட்டு ஆட்சியை கலக்க வேண்டும் என்றால், இந்த வரிகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் ராதாகிருஷ்ணன் சாலையில் இல்லை, தேனாம்பேட்டில் இல்லை என்றால், நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் வந்து போகும் ஒரு மேகம், பறந்து போன ஒரு பறவை, சுனாமியாகவோ வால்கனோகவோ இருக்கவே முடியாது. அதனால் எங்கிட்ட யாரும் வந்து சசிகலா இவங்க குரூப்லேருந்து வந்து கேட்டாங்க, நான் சொன்னேன் அந்த அம்மா போக் ரோட்டில் வந்து அந்த 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 எந்த ரோடு ஜெயலலிதா அம்மா இருந்த அந்த ரோட்லேயே இடம் வாங்க சொல்லுங்கன்னா, ஆப்போசிட்லவே இடம் வாங்கிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஷி மைட் பி இன் ஆப்ளிவன், பட் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதர் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற வேண்டும் என்றால் வாஸ்து அலைன்மெண்ட் வந்து வரணும். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ட்ரெண்ட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி போயிடும்.